வணக்கம். கனேடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி. கனடாவில் ஒன்டாரியோ மாகாண ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட கல்வி பணியாளர்களுக்கு இவ்வாறு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது. இதன்படி பல்லாயிரக்கணக்கான கல்வி பணியாளர்களின் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட உள்ளது. கல்வி பணியாளர்களின் சம்பளங்கள் தொடர்பாக மாகாண அரசாங்கத்தின் பில் 124 சட்டத்தினை அறிமுகம் செய்திருந்தது. இந்த சட்டத்துக்கு கல்வி பணியாளர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து தொழிற்சங்கங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் குறித்த சட்டம் தொடர்பாக இணக்கப்பாடு ஏற்படுத்தி கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முரண்பாடு தீர்வாக சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பள முரண்பாட்டுகளை நோக்கில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட கல்வி பணியாளர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் குதிக்க திட்டமிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அரசியல் சூழல் தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில் ஜஸ்டின் ரூடோ பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டுமென்ற கோரிக்கை வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் மத்தியில் அவரது சொந்த கட்சியிலும் அவருக்கு எதிரான அழுத்தங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. காலிஸ்தான் பயங்கரவாத கொலை விவகாரத்தில் இந்தியாவை குற்றம் சாட்டிய நிலையில் சர்வதேச அளவில் அவர் சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார். அத்தோடு விலைவாசி அதிகரிப்பு, வீட்டு வாடகை அதிகரிப்பு, பணவீக்கம் என மோசமான நிலை அடைந்து வரும் கனடா மக்கள் அவர் மீது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அடுத்த தேர்தல் நடைபெறும் 2025 வரை அவர் பிரதமர் பதவியில் இருப்பாரா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சொந்த கட்சியில் எதிர்ப்பு அதிகரித்தாலும் கூட கூட்டணி ஆதரவு இருப்பதால் அவரால் இப்போதுக்கு அதிகாரத்தில் இருக்க முடிகின்றது என சொல்லப்படுகின்றது. இருப்பினும் பிரதமர் பதவியில் இருந்து விலகினால் அது தோல்வியை ஒப்புக்கொள்வது போல் ஆகிவிடும் என்பதால் ரூடோ அரசியல் எதிர்காலமே இருக்காது என்பதாலும் அவர் பதவியிலிருந்து விலக மறுப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவில் பிரம்டன் பகுதியில் கூடாரம் ஒன்றின் வழியே தங்கியிருந்த அகதி கோரிக்கையாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த மரணம் ஒரு எச்சரிக்கை சமிக்கை என பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கூடுதல் எண்ணிக்கையில் அகதி கோரிக்கையாளர்கள் தஞ்சமடையின் நகர சபைகளுக்கு கூடுதல் உதவி வழங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். குறித்த அகதி கோரிக்கையாளரின் மரணம் தமது இதயத்தை கனக்க செய்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். சுமார் 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மரணத்துக்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. உயிரிழந்தவரின் ஆள் அடையாள விவகாரங்களும் வெளியிடப்படவில்லை. அதிகரித்து செல்லும் அகதி கோரிக்கையாளர்களுக்கு அடைக்கலம் வழங்குவதில் நகர சபைகள் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பிரவுன் தெரிவித்துள்ளார். அதிகரித்து செல்லும் அகதி கோரிக்கையாளர் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.